தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜாப் ஸ்கைட் தமிழ் நான் உங்கள் ஹரீஷ் குமரன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து ஒரு மாபெரும் அறிவிப்பு அதாவது நம்ம தமிழக அரசு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தின நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல இந்த அரசாணையை பற்றின ஒரு தெளிவான வீடியோ நாளைக்கு காலையில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுன்ற மொத்த வழியும் அந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னோட்டம் என்ன கொடுத்துருக்காங்க என்ன ஜிவோ அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்க தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய இனிமேல் நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகள் அது எந்த தேர்வாக வேணால் இருந்துட்டு போட்டும் அதில் வந்து தமிழை வந்து ஒரு கட்டாய படமாக சேர்த்துருக்காங்க அந்த தமிழில் நீங்கள் குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே எக்ஸாம்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு காலையில் தான் இந்த அரசாணையை வெளியிட்ருக்காங்க காலையில் தான் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலினைய வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாணையை வெளியிட்டார் அனைத்து போட்டித் தேர்வுகள் அதாவது டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் எல்லா போட்டித் தேர்வுகளையும் இனிமேல் தமிழ் வந்து கட்டாயமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதை விட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இத்தனை மார்க் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் பேப்பரே திருத்தப்படும் அப்படிங்கிறத பழனிவேல் தியாகராஜன் சொல் சொல்லியிருந்தாரு அதுதான் இன்னும் வியப்பாக இருந்துச்சு அதை பற்றின டீட்டெயில் இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த அரசாணை எதற்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே நூறு பர்சன்ட் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்டு அரசில் வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளையும் பத்தாம் வகுப்பு தகுதிக்கு தமிழ் பாடத்திட்டம் இருக்கும் அந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் நாற்பது மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுடைய அனைத்து பேப்பரையும் திருத்துவோம் அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க ஒரு வேலை இந்த நாற்பது மார்க்கை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன தான் எக்ஸாமில் நூறு மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து ஃபெயிலு உங்களுக்கான வேலை கிடைக்காது அப்படிங்கிறதையும் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் ஒளி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் இதர போட்டி தேர்வு தாள்கள் மதிப்பீடு செய்ய மாட்டாது அதாவது நீங்க மற்ற சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணியிருந்தாலும் தமிழ்ல ஃபெயில்னா நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து குரூப் ஒன்னோ குரூப் டூ குரூப் டூ ஏவோ எழுதுனா கூட தமிழ் வந்து நீங்க கட்டாயமா தகுதி தேர்வுல தேர்வாயிருந்தா மட்டும்தான் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ ல வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க குரூப் த்ரீ குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தால் அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒரு நூறு மார்க்குக்கு ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா அந்த பேப்பரை மொத்தமாகவே தூக்கிட்டு தமிழ் மொழித்தால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற பேப்பர்லாம் இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும் ஆனால் குரூப் த்ரீலையும் குரூப் ஃபோர்லேயும் நீங்கள் நாற்பது மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை மார்க்குக்கு நாற்பதுக்கு மேலே எடுக்கிறீங்களோ அதை வந்து கட் ஆஃப்லேயும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பழைய சிலபஸ் தான் அதே சிலபஸ் தான் பட் ஆனால் ரெண்டு சேஞ்சஸ் மட்டும் என்னென்ன சேஞ்சஸ்னால் நீங்கள் வந்து தகுதி திருவிழா நாற்பது மார்க் எடுக்கணும் அதுக்கப்புறமா இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷை தூக்கிட்டாங்க கடந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா மின்வாரியம் பொதுப்பணித்துறைத்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்திக்காரங்க வந்திருந்தாங்க அதை பற்றின நிறைய மக்கள் புகார் எழுப்பியிருந்தாங்க அதிமுக அரசு மேலே அந்த புகார்கள் எல்லாம் களையும் விதமாக தான் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தமிழக முதல்வரே சொல்லியிருக்காரு இந்த அரசாணை மூலமா இனிமேல் தமிழ் தெரியாதவர் யாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பணியில சேர்றதை தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தமிழ் மொழி தேர்வு கட்டாயம் அப்படிங்கிற ஆணையும் இதற்காக தான் பிறப்பிச்சிருக்காங்க இந்த அரசாணை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும்தான் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னையிலேருந்து இனி வரக்கூடிய அனைத்து தேர்வுகள் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வாக இருக்கட்டும் இல்லை மருத்துவ பணியாளர் தேர்வாக இருக்கட்டும் சீருடை பணியாளர் தேர்வாக இருக்கட்டும் அனைத்து தேர்வுகள்லையுமே தமிழ் மொழி பாடம் வந்து கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க அப்புறம் இது அப்படின்னா இனி வரக்கூடிய போலீஸ் எக்ஸாமு மெடிக்கல் எக்ஸாமு என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் பொதுப்பணித்துறை பிடபிள்யூடி என்ன அப்ளை பண்ணாலும் தமிழ் மொழியில் நீங்கள் நாற்பது மார்க் எடுத்து முதல்ல தேர்ச்சி பெறணும் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் டைரெக்டாக எக்ஸாமுக்குள்ளே போக முடியும் தமிழில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதினா கூட நீங்கள் ஃபெயில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த அரசு ரப்பர் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு போஸ்டிங் வந்துருச்சு அந்த மாதிரி பொதுத்துறைக்கெல்லாம் அவற்றுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து புதுசாக அறிவிச்சிருக்காங்க அந்த வழிகாட்டு படி அடுத்து எடுக்கக்கூடிய தேர்வுகள்லாம் தமிழ் மொழி தெரிஞ்சவங்களை மட்டும்தான் எடுப்பாங்க ஸோ இங்கிலீஷோ இல்லை ஹிந்தி தெரிஞ்சவங்களோ யாருமே இனிமேல் வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க குரூப் த்ரீ குரூப் ஃபோரை பொறுத்தளவுக்கு தமிழ் உங்களுக்கு ஆல்ரெடி எப்பவுமே இருக்கும் இல்லையா நூறு கொஷின்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது ஆங்கிலம் இருக்கும் இல்லையா அதை மட்டும் தூக்கிட்டாங்க இந்த நூறு மார்க்குக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் இந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்ணில் நீங்கள் குறைஞ்சபட்சமாக ஒரு நாற்பது மதிப்பெண் எடுத்திருக்கணும் எடுத்திருந்தால் மட்டும்தான் பொது அறிவு திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு கேள்விகளுக்கெல்லாம் அவங்க திருத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை நீங்கள் தமிழில் நாற்பது எடுக்கல மற்ற எல்லாத்துலேயும் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி இருபது எடுத்திருந்தா கூட நீங்கள் குரூப் த்ரீயோ குரூப் ஃபோரோ பாஸ் பண்ண முடியாது பட் ஆனால் உங்களுக்கு கட் ஆஃப் வரும்போது இந்த நூறு மார்க்கும் தமிழ் நூறு மார்க்கும் சேர்த்து மொத்தமாக தான் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீக்கு மட்டும் தகுதி தேர்வாக இது மாறி இருக்குது நான் இப்போ சொன்னதாக சொல்லியிருக்காங்க குரூப் த்ரீ குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தாலை நீக்கிட்டு பொது தமிழ் மொழித்தாள் மட்டும்தான் பதிப்பீட்டு தாளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கட்டாயமாக நீங்கள் வந்து ஜென்ரல் தமிழ் படித்தே ஆகணும் ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஜியோ வச்சு தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்